వచ్చిందా టికెట్ లెక్కించుకోండి పెరుమల్ పల్లి దాకా உடலில் சிறுநீர் கழித்துவிட்டு மொட்டை அடிப்பது, தன்னை மன்னித்து விடுங்கள் என்று கையெடுத்து கும்பிடுவது போன்ற இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவிய நிலையில் போலீசார் இது தொடர்பான விசாரணை நடத்தி திருப்பதி மாவட்டம் சந்திரகிரியை சேர்ந்த ஹர்ஷா மற்றும் அவரது நண்பர் அன்வர் ஆகியோரை பிடித்து விசாரித்தனர். அப்போது கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்த பெண்ணின் கணவரை அவர்கள் டார்ச்சர் செய்தது அம்பலமானது. ஹர்ஷாவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த திருமணமான பெண்ணுக்கும் இடையே தகாத உறவு இருந்துள்ளது. இது குறித்து அறிந்த அந்த பெண்ணின் கணவர் அவர்களை கண்டித்தும் அவர்கள் அடங்கியதாக தெரியவில்லை. இதனால் வெறுத்து போன பெண்ணின் கணவர் ஹர்ஷாவின் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அதில் RIP என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதனை கண்டு ஆவேசமடைந்த ஹர்ஷா தனது நண்பர் அன்வருடன் சேர்ந்து பெங்களூருவில் வேலை செய்து கொண்டிருந்த கள்ளக்காதலியின் கணவரை காரில் சந்திரகிரிக்கு கடத்தி வந்துள்ளார். ஆள் நடமாட்டமில்லாத பகுதியில் வைத்து அவரை தாக்கியதோடு சிறுநீர் கழித்தும் மொட்டை அடித்தும் அசிங்கப்படுத்தியுள்ளார். தொடர்ந்து உங்கள் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் என்று அந்த அப்பாவி கணவரை மிரட்டி பேச வைத்து வீடியோ எடுத்ததோடு அவை அனைத்தையும் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்ததாக போலீசாரிடம் விசாரணையின் போது கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மனைவியின் கள்ளக்காதலனால் தாக்கப்பட்ட அந்த அப்பாவி கணவர் தற்போது திருப்பதியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நியூஸ் ஜே செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் மாதவ் மற்றும் ஆசாத்.